Hi, welcome to Love Your Knowledge channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ன்ற சாப்டரோட கான்செப்சுவல் க்வெஷ்சன்ஸ் புக்பேக் கான்செப்சுவல் க்வெஷ்சன்ஸில் செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷோ தட் அ ஸ்க்ரூ காஜ் ஆஃப் பிச் 1 mm அண்ட் 100 டிவிஷன் இஸ் மோர் ப்ரிசைஸ் தேன் அ வெர்னியர் காலிப்பர் வித் 20 டிவிஷன்ஸ் ஆன் த ஸ்லைடிங் ஸ்கேல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, குறைந்தபட்சம் எவ்வளோ துல்லியமாக வெர்னியர் காலிப்பரை விட ஸ்க்ரூ காஜால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஸ்க்ரூ காஜ் வந்து ஒரு 1 mm அண்ட் 100 டிவிஷன் இருக்கிற ஒரு ஸ்க்ரூ காஜ் நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று நான் ஒரு வெர்னியர் காலிப்பரை எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 டிவிஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு எம்எம்மில் 20 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் இதை வச்சு ஒரு இதை மெஷர் பண்ணும்போது எவ்வளோ துல்லியமாக என்னால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் கவுண்ட்டு. இப்போ லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ on the main scale by total number of divisions on the vernier scale. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வெர்னியர் காலிப்பரில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அந்த மெயின் ஸ்கேலோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1 mm எடுத்துக்கலாம். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் நமக்கு க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்காங்க 20. ஸோ 1 mm நம்மளால் 20 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.05 கிடைக்கும். ஸோ த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ வெர்னியர் காலிப்பர் வந்து 0.05. நெக்ஸ்ட் நான் ஸ்க்ரூ காஜோடது எடுத்துக்கிறேன். ஸ்க்ரூ காஜோட லீஸ்ட் கவுண்ட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் சர்க்குலர் ஸ்கேல். ஸோ இதில் பிச் வந்து நமக்கு 1 mm, டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு 0.01 வருது. ஸோ இப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, நமக்கு ஸ்க்ரூ காஜ் தான் நம்மளால் துல்லியமாக அளக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம 5 மடங்கு குறைவான டிஸ்டன்ஸை கூட நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.